ஹாய், நான் உங்க ஹரிகிஷன். இந்த வீடியோவில் எப்போ சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னானி சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி தான் சொல்ல போனேன். அதாவது ரிசல்ட்டை பற்றின ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அன்னானி சிட்டி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்கொயரி மெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ சில பேருக்கு வந்து சென்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின எல்லா விஷயத்துமே இந்த வீடியோவில் அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இந்த என்கொயரி மெயில் கேட்டவொடனே நீங்கள் பதற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது, 100% பயமே இல்லை, எந்த ஒரு பயமும் நீங்கள் பட தேவை கிடையாது. நான் வந்து இப்போ என்கொயரினா என்ன நடக்கும், யார் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி மெயில்ஸ் வரப்போகுது, ஸோ வந்து எந்தெந்த அதாவது இப்போ டபிள்யூ சீரிஸ் நிறைய பேர் ரிசல்ட் வாங்கி வந்திருக்கோம்ல ரிசல்ட், ஸோ இவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த என்கொயரி ஃபஸ்ட் வரப்போகுது, என்ன ப்ராசஸ் இது. ஸோ என்கொயரி பற்றின எல்லா விஷயத்துமே டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறேன். இது கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனில் சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன், ப்ரூஃபோடவும் நான் இது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது ஒரு முக்கியமான வீடியோ, நீங்கள் பயப்படுற அளவுக்கு என்கொயரி ஒன்றுமே கிடையாது. நான் எல்லாத்துமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோக்கு போகிறது மட்டும் நம்ம சேனல் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட டிஸ்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா சைடு கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில பேருக்கு வந்து இந்த என்கொயரி மெயில்ஸ் வரலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப 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 கம்மியான அளவுக்கு தான். யார் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட் இந்த என்கொயரி மெயில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வேணே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் எக்ஸாம் உட்கார செய்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறது, பக்கத்தில் வந்து எக்ஸாம் வச்சு எழுது, பக்கத்தில் பசங்களை எக்ஸாம் வச்சு எழுதுறது, அது மட்டும் இல்லாமல் புக்கு வச்சு எழுதுறாங்களோ இல்லை வந்து கூகுள் ஏதாவது சர்ச் பண்ணி எழுதுறாங்களோ, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த கேமராக்கே தெரிகிற மாதிரி, அந்த கேமராவில் ஃபேஸ் பண்ணும்போது தெரிகிற மாதிரியே பண்ணியிருப்பாங்க. இது போல் ஃப்ராடலண்டான விஷயங்கள் வந்து தெரிஞ்சே பண்ணுறது. ஓகேவா? ஸோ வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சே பண்ணுறது. ஸோ இது போல் விஷயங்கள்லாம் பண்ணவங்களுக்கு என்கொயரி வரதுன்னு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் கிடையாது, ரொம்ப 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 கம்மியான ஆளுங்களுக்கு தான். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் என்கொயரி வர்றது கிடையாது, ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த என்கொயரி மெயில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போது நேற்று வந்து சில பேருக்கு வந்துருந்துச்சு. ஸோ இந்த என்கொயரி மெயில் அதனுடைய அந்த மெயிலை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஸோ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான என்கொயரி ப்ராசஸ் வந்து நடக்கப்போகுது. ஸோ இந்த என்கொயரி ப்ராசஸ் வந்து ஆன்லைனில் தான் நடக்கப்போகுது, யாரும் அன்னா யூனிவர்சிட்டி போயோ எதுவுமே நீங்கள் இது பண்ண தேவை கிடையாது. ஸோ வந்து ஆன்லைனில் தான் நடக்கப்போகுது. ஸோ அதுக்கான அந்த கூகுள் மீட் லிங்க் இருக்குல்ல, ஸோ அதே வந்து கொடுத்துருக்காங்க, அவங்க டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் பீரியட் தான் வந்து உங்களுக்கு என்கொயரி நடக்கப்போகுது. ஸோ வந்து இது வந்து கூகுள் மீட்டில் தான் நடக்கப்போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சில் எக்ஸாம் எழுதிருப்பீங்கல்ல, ஸோ அது வந்து ஒருவேளை கேமரா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டான சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அதாவது நீங்கள் என்ன சொல்லலாம்னா, இப்போ நான் வந்து தெரியாது எனக்கு, ஸோ இது போல ஒரு விஷயம் எனக்கு தெரியாதுன்னு, அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எழுதணும் எனக்கு தெரியாது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதை பண்ணிச்சிருங்க, நெக்ஸ்ட் வாட்டி இது மாதிரி பண்ண மாட்டேன், மால் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை பண்ணல அப்படின்றப்போல நீங்கள் வந்து ஒரு கரெக்டான சர்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, இல்லை சில பேருக்கு தெரியாமல் கூட சில பேருக்கு வேணால் என்கொயரி மேல் ஏன்னா ஒன்று ரெண்டு பேருக்கு நான் அந்த மாதிரி வரலாம், ஏன்னா தப்பே பண்ணிட மாட்டாங்க, ஆனால் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப ஒரு பிட்டு வேணால் கம்மியாக ஒரு பிட்டு வேணால் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது போல் இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அதாவது நான் இந்த மாதிரி பண்ணவே இல்லை, நான் நீங்கள் என்னோட வீடியோ எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா மால் பிரியர்ஸில் எதுவுமே நான் பண்ணல, நான் ஒருவேளை தெரியாமல் பண்ணியிருப்பேன், நெக்ஸ்ட் டைம் இதை நான் பண்ணியிருக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பர்பஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தவங்களும் கரெக்டான அந்த நேரத்தில் வந்து பேசிட்டிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து என்கொயரி நினைக்கிற அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் என்கொயரி பண்ணுற அளவுக்குலாம் பெரிய என்கொயரி கிடையாது, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான், பெரிய அளவுக்கு பயிட வேண்டாம். நான் இதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன். ஆக்சுவலாக என்கொயரியை பார்த்து யாரும் பெரிய அளவுக்கு பயிட வேணாம், ரொம்ப சொற்பமான அளவுக்கு தான் இந்த என்கொயரி மெயில் சொல்லுவோம். உடனே போய்ட்டு என்கொயரி மெயில் வந்துச்சு அப்படின்ட்டு எல்லாரும் போய் ஜிமெயிலில் தேடிட்டுலாம் இருக்க வேணாம், ரொம்ப கம்மியான அளவுக்கு. உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸுங்களும் எக்ஸாம் எழுதியிருக்கோம், இந்த மாதிரி நம்மளே தப்பு பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி பெரிய அளவுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கவங்க வேணால் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இதான் விஷயமே நீங்கள் பயப்பட அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இது இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் பயப்பட வேணாம் அப்படின்ட்டு, சரியா? ஸோ இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லினா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் போட்டு வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க டவுட்ஸ் டவுட்ஸ் பண்ணுங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக தரேன். என்னோட இன்ஸ்டாகிராம் மெடிக்கல் மெசேஜ் பண்ணுங்கள், அங்கே ஒரு டவுட்ஸ் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் மெடிக்கல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சி, பை பை, சீஸ்.